நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரபலமானவர்களுடைய ஜாதக விளக்க வரிசையில் இன்றைய முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவரான அஜித் அவர்களுடைய ஜாதக அமைப்பு பற்றி, அவருடைய அரசியல் அப்பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்ற அவருடைய அரசியல் பிரவேசம், அவருடைய எதிர்கால அமைப்புகள் எப்படி இருக்கும், அல்லது இதுவரை அவர் இத்தகைய ஒரு முன்னிலை பெறுவதற்கான ஜாதக அமைப்புகள், நாம் அடிக்கடி சொல்லுகின்ற நம்முடைய கோட்பாடான சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகள் அவருடைய ஜாதகத்தில் எத்தகைய நிலையில் பொருந்தி வருகின்றன என்பதை ஜோதிட ரீதியாக இப்பொழுது பார்க்கலாம். சரி, இப்பொழுது திரையில் இன்றைய முன்னணி நட்சத்திரமான அஜித் அவர்களுடைய ஜாதகம் வந்திருக்கிறது. அஜித் அவர்கள் 1/5/1971 செகந்திராபாத் நகரில் பிறந்திருக்கிறார். பிறந்த நேரத்தை இங்கே சொல்லவில்லை, ஆயினும் உறுதிப்படுத்தப்படாத என நான் நன்கு அறியாத ஜாதகங்களை விளக்குவதில்லை என்பது என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதன் அடிப்படையில் இவருடைய பிறந்த நேரம் எனக்கு துல்லியமாக தெரியும். இங்கே மேலே தெரிகின்றது முன்னணி நட்சத்திரம் மதிப்பிற்குரிய திரு அஜித் அவர்களுடைய ஜாதகம். 1/5/1971 செகந்திராபாத்தில் பிறந்திருக்கிறார். லக்னம் சிம்ம லக்னம், 4 குரு, 6 செவ்வாய் ராகுவுடன் இணைவு, 6 செவ்வாய் ராகு, 8 புதன் சுக்கிரன், 9 சூரியன் உச்சம், 8 இடத்தில் சுக்கிரன் உச்சம், 9 இடத்தில் சூரியன் உச்சம், 10 சனி, 10 இடத்தில் சனி, 12 இடத்தில் சந்திரன் கேது என ராசி கட்டம் இப்போது இங்கே தெரிகிறது. இதனையடுத்து அம்ச நிலையாக நவாம்சத்தில் எண்கள் இல்லை, உச்சம் நீச்சம் போன்ற ஸ்தானபலங்கள் இல்லை என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன். இங்கே நவாம்சத்தில் ரிஷபத்தில் லக்னம் இருக்கிறது. சிம்மத்தில் சந்திரன் ராகு, கன்னியில் சூரியன், துலாத்தில் குரு, விருச்சிகத்தில் சுக்கிரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் செவ்வாய்க்கேது, புதன் தனுசில் மீனத்தில் இருக்கிறார். குறிப்பாக புதன் ரேவதி 4 பாதத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வர்க்கோத்தம நிலையினை அடைந்திருக்கிறார். சரி, மேற்படி இந்த ஜாதகத்தின் சிறப்புகள். அடிக்கடி நான் சொல்வதைப் போல ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அமையும் என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன். முன்னணி நட்சத்திரமான ஒரு பலராலும் அறியப்பட்ட மிகப்பெரிய சாதனைகளை செய்த ஒரு நிலையில் இன்றைக்கு 3 அல்லது 4 இடங்களுக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்களில் ஒருவரான அஜித்குமார் அவர்களுடைய ஜாதகத்தில் நம்முடைய சுபத்துவ விதியின் அடிப்படையில் 2 கிரகங்கள் சுபத்துவமாக இருக்கின்றன. முதல் நிலையாக அவருக்கு சுக்கிரன் மிக அதிகமான சுபத்துவம். கலைத்துறையை குறிக்கக்கூடிய, திரையில் தோன்ற வைக்கக்கூடிய, அதாவது திரையில் தோன்றுவதற்கென்று சுக்கிரனும் திரைக்கு பின்னால் ஆதிக்கம் செலுத்துகின்ற இயக்குனர் வசனகர்த்தா போன்ற அமைப்புகள், இசை போன்ற அமைப்புகளை குறிப்பவராக புதனும் அமைவார்கள் என்பதால் இவர்களுக்கு துணை புரியக்கூடிய கிரகமாக ராகு இருப்பார் என்பது திரைத்துறை சுபத்துவ விதிகள். அந்த அமைப்பின்படி என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமவலு கோட்பாட்டின் அடிப்படையில் ஐயா அஜித் அவர்களுடைய ஜாதகத்தில் இங்கே சுக்கிரன் அதிக சுபத்துவமான கிரகமாக இருக்கிறார். அதாவது சுக்கிரனையும் சனியையும் குரு பார்த்து, குரு தன்னுடைய 5 பார்வையால் புதனையும் சுக்கிரனையும் பார்க்கிறார், 7 பார்வையால் சனியை பார்க்கிறார். இங்கே மேம்போக்காக பார்க்கும் பொழுது குருவின் பார்வையில் சுக்கிரனின் வீட்டில் இருக்கின்ற சனி கூடுதல் சுபத்துவம் போல தோன்றினாலும் கூட ஸ்தானபலத்தின் அடிப்படையில் சுக்கிரன் உச்ச நிலையில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்றிருப்பதால் சுக்கிரனே அதிக சுபத்துவமான கிரகம். மேலும் கூடுதலாக சுக்கிரனிற்கும் குருவிற்கும் பார்வை அமைப்புகளில் 5 டிகிரி மட்டும் வித்தியாசமாக இருப்பதால், அதாவது 5 டிகிரிக்குள் சுக்கிரன் குருவால் பார்க்கப்பட்டு கொண்டிருப்பதால்
சுக்கிரனே அதி உயர்நிலை சுபத்துவமுள்ள கிரகமாகி அவருக்கு திரைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகள் மற்றும் திரைத்துறையில் சாதிக்கக்கூடிய எண்ணங்கள் அமைப்புகள் வந்திருக்கின்றன. அதே நேரத்தில் இரண்டாம் நிலையாக உச்ச சுக்கிரனின் வீட்டில் குருவின் பார்வையில் நட்பு என்கின்ற ஸ்தான பலத்தோடு சனி அமைந்திருப்பதால் அவர் ஆட்டோமொபைல் என்று சொல்லப்படக்கூடிய மெக்கானிக் துறை, கார், பைக் போன்றவைகளில் ஆர்வத்தை கொண்டு அவருடைய இளம் பருவத்தில் ஒரு மெக்கானிக் சம்பந்தப்பட்ட அமைப்புகளிலும் அவர் இருந்திருக்கிறார். அவருடைய இளம் பருவம், அதாவது குறிப்பாக இவர் பிறக்கும் பொழுது இவருக்கு சனி தசையில் 15 வருடம் 6 மாதம் 11 நாட்கள் மிச்சம். சனி தசையில் 15 வருடம் 6 மாதம் 11 வருடங்கள் 11 நாட்கள் மிச்சமிருந்த நிலையில் பிறந்தவர் இவர். வழக்கம் போலவே புதன் நீச்சம் என்கின்ற நிலையை அடையும் போது கல்வி தடையை கொடுப்பார் என்பதை ஏகப்பட்ட அமைப்புகளில், வீடியோக்களில், எழுத்துக்களிலும் நான் சொல்லியிருக்கிறேன். அதன் அடிப்படையில் முன்னணி நட்சத்திரமான அஜித்குமார் ஐயா அவர்கள் பள்ளி படிப்பை கூட முடிக்கும் ஆர்வம் இல்லாமல் திரைத்துறை மற்றும் வேறு விதமான மெக்கானிசம், பைக் ரேஸ் போன்ற இயந்திர துறைகளில் ஆர்வம் ஏற்பட்டு பள்ளி படிப்பை முடிக்காதவர். இது அவருடைய புதன் நீச்சத்தன்மையை குறிக்கிறது. அதே நேரத்தில் புதன் நீச்ச பங்கமாகி, அதாவது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே ரேவதி 4ஆம் மாதத்தில் வர்க்கோத்தம நிலையில் இருக்கின்ற ஒருவர் அனுபவ அறிவு என்கின்ற கல்வி அறிவை விட மேம்பட்ட ஒருவராக இருப்பார் என்பது ஜோதிட விதி. அந்த அமைப்பின்படி இவருக்கு கல்வி என்கின்ற பள்ளி கல்வி நேரடி அறிவுதான் இல்லையே தவிர உலக ஞானமும் அடுத்தவரை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளும் மிக அதிகமாகவே புதனின் தயவால் இருக்கிறது. புதன் இங்கே சுபத்துவம் என்பது சற்று குறைவாகத்தான் இருப்பார். ஏனெனில் புதனிற்கும் குருவிற்கும் பார்வை அமைப்புகளில் 20 டிகிரி வித்தியாசம் இருக்கின்ற நிலையில் புதனை விட தள்ளி இருக்கின்ற முழு திறன் உள்ள சுக்கிரனால் இவர் திரைத்துறையில் முதல் நிலை சுபத்துவமாக சுக்கிரன் அமைந்திருப்பதால் திரைத்துறையில் இருக்கிறார். நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பு இங்கே மிக முழுமையாக பொருந்துகிறது. அதே நேரத்தில் ஒரு உன்னத ஜாதகத்தில் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும், லக்னாதிபதி பாவத்தன்மையோடு இருக்கக்கூடாது, லக்னம் வலுவாக இருக்க வேண்டும், பாவத்தன்மையோடு இருக்கக்கூடாது. ஒரு முதல்நிலை ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும், கூடுதலாக லக்ன கேந்திரத்தில் இருந்தால் அது உயர்தர ஜாதகம் என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இங்கே இந்த அமைப்பில் திரு அஜித்குமார் அவர்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி சூரியனாகி உச்ச பலத்தை அடைந்திருக்கிறார். ஆயினும் காரகோ பாவனாஸ்தி அமைப்பின் அடிப்படையில் இங்கே அவர் உச்சநிலையை அடைவது சிம்ம லக்னத்திற்கு சில நல்ல பலன்களை தராது என்றுதான் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அது அவருடைய தந்தை அமைப்பை மட்டுமே பாதித்திருக்குமே தவிர அவருடைய அமைப்பை பாதித்திருக்காது. ஆக இங்கே லக்னாதிபதி உச்சமாக இருப்பது ஒரு மனிதன் சகல விதத்திலும் முதன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பை குறிக்கிறது. மேலும் இந்த லக்னாதிபதி பாவத்துவத்தை அடையாமல் இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. உச்ச செவ்வாய் உச்ச லக்னாதிபதியை பார்த்தாலும் என்றாலும் கூட சூரியனோடு செவ்வாய் இணைவது, சூரியனை செவ்வாய் பார்ப்பது என்பது நிச்சயமாக நான் எந்த இடத்திலையும் வலிமையற்றதாக பலவீனமாக குறிப்பிடப்படுவதே இல்லை. அதாவது சூரியனும் செவ்வாயும் நண்பர்கள் என்ற முறையில் இங்கே செவ்வாயின் பார்வை சூரியனை கண்டிப்பாக பலப்படுத்துமே தவிர பலவீனப்படுத்தாது. அதைவிட மேலாக லக்னாதிபதியே உச்சம் என்கின்ற நிலையை அடைந்து லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் இருப்பதும் ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைப்பு. அது மிக மிக பெரிய அமைப்பு. அதாவது நான் அடிக்கடி சொல்வதைப் போல வீடு கொடுத்தவனின் வலு என்பது மிக உயர்நிலையாக எந்த ஒரு ஜாதகத்திலும் அமையும். ஒரு தசாநாதனுக்கு அல்லது ஒரு லக்னாதி ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சம் அடையும் பொழுது அதனுடைய அமைப்புகள், காரகத்துவங்கள் மிக உயர்நிலையில் இருக்கும். ஆக இந்த அமைப்பின்படி தான் எடுத்துக்கொண்ட துறையில் முதல்நிலை அமைப்புகளில் ஒருவரை இருக்க வைக்கக்கூடியவர் சூரியன். அதை போலவே தன்னம்பிக்கை நாயகனும் சூரியன் தான். இந்த தன்னம்பிக்கை நாயகனாகிய சூரியன் எத்தகைய அமைப்பில் திரு அஜித்குமார் அவர்களை திரைத்துறையில் வைத்திருக்கிறார் என்றால், திரைத்துறையில் இன்றைக்கு அறிமுகம் ஆவதற்கு ஏதாவது ஒரு பின்னணி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. உண்மையில் தந்தை ஒரு திரைப்படத்துறையில் ஒரு உயர்வானவராகவோ அல்லது வேறு விதமான குடும்ப பின்னணி, அரசியல் பின்னணியாக இருக்கலாம், தந்தையின் வேறு விதமான பின்னணிகள், உயர்நிலை பின்னணி,
அல்லது தந்தையே திரைத்துறையில் ஒரு முதல்வராக இருப்பது, தயாரிப்பாளராக இருப்பது, ஏதேனும் ஒரு வகையில் அவரும் தொடர்பு கொண்டிருப்பது என்பது சுலபமாக திரைத்துறையில் வரக்கூடிய ஒரு நிலையில், இங்கே திரு அஜித்குமார் அவர்கள் தன்னுடைய சொந்த உழைப்பாலும் திறமையாலும் பிறருடைய சிபாரிசு போன்றவைகள் எவையுமின்றி மிகவும் கடுமையாக தன்னுடைய சொந்த திறமையை, தன்னம்பிக்கையை மட்டும் வைத்து சில சரிவுகளையும், ஆரம்ப நிலை சில சரிவுகளையும் கண்டு தன்னுடைய ஒரே நம்பிக்கை, தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலமாகத்தான் இன்றைக்கு ஒரு உச்ச நட்சத்திரம் என்கின்ற அளவிற்கு உயர்ந்திருக்கிறார். இந்த நிலையை கொடுத்தது அவரது லக்னாதிபதியாகிய உச்ச சூரியனும், உச்சனுடைய வீட்டில் அமர்ந்த சூரியனுடைய நிலையால் தான் இவருடைய தன்னம்பிக்கை என்கின்ற தைரியம் என்கின்றது மிகப்பெரிய ஒரு உயர்நிலையில் இருக்கிறது என்றே சொல்லிவிடலாம். அதைவிட மேலாக கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அன்றைய முதல்வர் முன்பு சில விஷயங்களை அவர் வெளிப்படையாக எழுப்பியது, ஒரு பொது விழாவின் போது வெளிப்படையாக சில விஷயங்களை முன்வைத்தது, சில விமர்சனங்களை கொடுத்தாலும் கூட அவரது தைரியம் அங்கே பாராட்டப்பட்டது என்பதற்கு இவருடைய லக்னாதிபதி உச்சமாக இருக்கின்ற ஒரு நிலைதான். ஆக ஒரு சிறப்பு வாய்ந்த ஜாதகம் என்பது வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் முழுமையாக சரியான சுபத்துவ சூட்சுமவலு அமைப்புகளோடு இருக்க வேண்டும் என்பதற்கு திரு அஜித்குமார் அவர்களுடைய ஜாதகமும் உதாரணமாக இருக்கும். இங்கே அவருடைய ஜாதகத்தில் நான் அடிக்கடி இன்னொரு விதியையும் சொல்லுவேன். பாவகிரகங்களில் செவ்வாய் சந்திரனால் பார்க்கப்பட வேண்டும், தொடர்பு கொள்ள வேண்டும். சனி குருவோடு பார்க்கப்பட வேண்டும், தொடர்பு கொள்ள வேண்டும் என்கின்ற நான் சொல்லுகின்ற சுபத்துவ விதியும் இந்த ஜாதகத்தில் அருமையாக 100% அப்படியே பொருந்தி இருப்பதை பார்க்கலாம். அதாவது வளர்பிறை சந்திரனால் செவ்வாய், உச்ச செவ்வாய் பார்க்கப்பட்டு சாந்தப்படுத்தப்பட்டு புனிதப்படுத்தப்படுகிறார். 10th இருக்கின்ற சனி இவருக்கு கார், பைக், ரேஸ் மற்றும் மெக்கானிசம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வத்தை கொடுத்த இன்னொரு 2nd சுபத்துவ கிரகமான சனி குருவால் பார்க்கப்பட்டிருக்கிறார். ஆகவே ஒரு உயர்நிலை ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்னம் வலுவாக இருக்க வேண்டும், பாவத்துவமாக இருக்கக்கூடாது. இங்கே சனி லக்னத்தை பார்க்கவில்லை, செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாய் உச்ச நிலையில் லக்னத்தோடும் லக்னாதிபதியோடும் தொடர்பு கொண்டிருப்பது. ஒரு ஜாதகத்தின் ராஜயோகாதிபதி தொடர்பு கொள்கின்ற இடங்கள் மிக உயர்நிலையை தரும் என்பதன் அமைப்பின்படி இங்கே இவரது ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்து உச்சனாகி அதே ராஜயோகாதிபதி லக்னாதிபதியை பார்த்து லக்னத்தையும் பார்க்கின்ற ஒரு உயர்நிலை, மற்றும் சந்திரன் செவ்வாயை பார்த்து புனிதப்படுத்துவதும் குரு சனியை பார்த்து புனிதப்படுத்துவதுமான மிகச்சிறந்த யோக ஜாதகமாக திரு அஜித்குமார் அவர்களுடைய ஜாதகம் அமைந்திருக்கிறது நம்முடைய சுபத்துவ அமைப்பின் அடிப்படையில். அதனை அடுத்து அவயோக தசாபக்திகள் நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அவயோகர்கள் சுபத்துவமாக இருக்கும்போது கெடுவலன்களை செய்ய மாட்டார்கள் என்பதையும் நான் அடிக்கடி விளக்கியிருக்கிறேன். அந்த அமைப்பின் அடிப்படையில் இங்கே சிம்ம லக்னத்திற்கு அவயோகர்களான சுக்கிரன், புதன், சனி மூவருமே குருவின் பார்வையில், குருவின் அமைப்பில், குருவின் தொடர்போடு இருப்பது ஒரு மிகப்பெரிய உயர்நிலையை இவருக்கு கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். தற்பொழுது இவருக்கு சுக்கிர தசையில் குருபக்தி நடந்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு குருபார்வை அமைந்த ஒரு யோக ஜாதகம். இன்னொரு நிலையை கூட சொல்லிவிடலாம். அதாவது லக்னத்திற்கோ ராசிக்கோ வலுத்த குருவின் பார்வை இருப்பது மிகப்பெரிய உயர்நிலை, அது கண்டிப்பாக. அதாவது இங்கே பார்த்தோமேயானால் யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கிரகங்கள் உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். லக்னாதிபதிக்கும் 5th அதிபதிக்கும் வீடு கொடுத்த பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் உச்சனாக இருக்கிறார். உச்சனுடைய வீட்டில் 2 கிரகங்கள் அமர்ந்திருப்பது, இதை நான் கலைஞர் அவருடைய ஜாதகத்திலே எழுத்திர விளக்கியிருக்கிறேன். அடுத்த முறை ஒரு தடவை வீடியோவாக கலைஞருடைய இதை போடும்போது இதையும் சேர்த்து விளக்கலாம். ஆகவே உச்சனுடைய வீட்டில் 2 கிரகங்கள் வலுத்த நிலையில் அமர்ந்திருப்பது திரு ரஜித்குமார் அவர்களுக்கு இன்னொரு வகையில் நல்ல விதமான அமைப்பு. அதோடு இன்னொன்னையும் சொல்லிடலாம். அடிக்கடி 8, 12 இடங்கள் சுபத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். இந்த 8, 12 இடங்கள் சுபத்துவமானால் ஒருவர் தூர இடங்களுக்கு சென்று வசிப்பார், வாழ்வார், அந்நிய நாட்டில் குடியுரிமை வெல்வார் என்பது நான் கிட்டத்தட்ட 1000கணக்கான ஜாதகங்களில் நிரூபித்த ஒரு விதி. இன்றைக்கு என்னை பின்பற்றுகிறவர்கள் இதை மிக தெல்ல தெளிவாக அத்தனை ஜாதகங்களிலும் நீங்கள் உணர்வதாக சொல்வது எனக்கு ஒரு பெருமையாகவே இருக்கிறது. இந்த அமைப்பில் இவருடைய ஜாதகத்திலும் 8, 12 இடங்கள் சுபத்துவம் அடைந்திருக்கின்றன. அதாவது ஹைதராபாத்தின், ஆந்திராவின் தலைநகரான செகந்தராபாத்தில் பிறந்த
அஜித்குமார் அவர்கள் தற்போது தமிழ்நாட்டில் நிலை கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் செட்டில் ஆகியிருக்கிறார்கள். இந்த தூர இடங்களுக்கு அவரை வரவழைத்தது 8-12 இடங்களை சுபத்துவமாக பார்த்த குருவின் பார்வை. 4 இடத்தில் குரு அமர்ந்து 8 இடத்தில் இருக்கின்ற உச்ச சுக்கிரனையும் 12 இடத்தில் இருக்கின்ற சந்திரனையும் பார்த்திருக்கின்ற ஒரு அமைப்பால் தான் 8-12 இடங்கள் சுபத்துவமாகி ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்தில் வந்து நிலைத்து இங்கேயே இருக்கக்கூடிய அமைப்பை திரு அஜித்குமார் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். சரி, ஏன் அவர் வெளிநாடு போல? நீங்க அடிக்கடி சொல்றீங்களே 8-12 இடங்கள் சுபத்துவமானால் வெளிநாட்டில் போய் குடியுரிமை பெறுவார், அந்நிய தேசத்து குடிமகன் ஆவார், இங்கே ஒரு மாநிலம் தாண்டி மாநிலம் தானே வந்திருக்கிறார். இதை நான் இங்கே விளக்க தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஆயினும் புதிதாக கற்றுக்கொள்பவர்களுக்காக இந்த விதியை மறுபடியும் சொல்லுகிறேன். அதாவது, ஒருவர் நான் சொல்லுகின்ற இந்த அமைப்பில் 100% பொருந்தும் போது 100% அவர் வெளிநாட்டில் இருப்பார்னு தான் சொல்லியிருக்கிறேன். அதாவது, சரராசிகளில் அமைந்த அடுத்தடுத்த கிரகங்களின் திசாபக்திகள் வரும் பொழுது என்கின்ற ஒரு விதியையும் அடிக்கடி சொல்றேன். 8-12 இடத்த அதிபதிகள் 8-12 இடங்கள் சுபத்துவமாகி 8 அதிபதியும் 12 அதிபதியும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு சரராசிகளில் அமைந்த கிரகங்களின் தசை அடுத்தடுத்து வருமாயின் அல்லது ராகுக்கேதுக்களுடைய தசை வருமாயின் ஒருவர் நிரந்தரமாக வெளிநாட்டில் குடியேறுவார். ஆனால் இங்கே சரராசிகளில் வருகின்ற கிரகங்களுடைய தசை அமைப்புகள் அடுத்தடுத்து வராத காரணத்தினாலும் தற்போது உபயராசியில் இருக்கின்ற சுக்கிரனுடைய தசை அமைப்புகள் 20 அவருக்கு நீண்டு நடந்து கொண்டிருப்பதாலும் இவரால் வெளிநாட்டிற்கு சென்று குடிமகன் ஆக முடியாமல் வெளி மாநிலத்திற்கு சென்று அங்கேயே தங்கக்கூடிய ஒரு நிலை அமைப்புகள் வந்திருக்கின்றன. இங்கே அதிக அமைப்பில் இன்னொன்று பார்த்தாலும், சந்திரனும் செவ்வாயும் ஒரே மாதிரியான, கிட்டத்தட்ட சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரே டிகிரி அமைப்பில் பார்வை இருப்பதும் மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பு. உச்ச சந்திரனை, உச்ச செவ்வாயை சந்திரன் ஒரே டிகிரி அமைப்பில் பார்ப்பது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. லக்ன முனை, இவருடைய லக்ன முனை கேதுவின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. அதாவது, மகம் நட்சத்திரத்தில் லக்னம் அமைந்திருக்க அந்த லக்னத்திற்கு முனை தந்த கிரகமான கேது சுபத்துவமாக வளர்பிறை சந்திரனுடன் இணைந்து குருவின் பார்வையில் இருப்பதும் ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு. ஒருவர் கோடியில் ஒருவராக, லட்சத்தில் ஒருவராக இருக்கின்றார் என்கின்ற நிலையில் அவர் எந்த துறையில் இருப்பார் என்பதும் என்னுடைய சுபத்துவ விதிகளின் அடிப்படையில் நிச்சயமாக நிரூபிக்கப்படும். அதை போலவே அவருடைய ஜாதகம் தனித்து தெரிகின்ற அமைப்பில் வேத ஜோதிடம் சொல்லுகின்ற அத்தனை விதிகளும் அங்கே பொருந்தி இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி. அந்த அமைப்பின்படி இங்கே லக்ன முனையும் மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பில் இருக்கின்றன. முதன் முதலாக இவருடைய அமைப்பின்படி 2000 புதன் தசை சுக்கர பக்தியில் 1992 அஜித் அவர்கள் திரையுலகில் அறிமுகமாகியிருக்கிறார்கள். அதாவது, இவருடைய 21 வயதிலேயே இவர் திரையுலகிற்கு அறிமுகமாகியிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு புதன் தசையில் சுக்கர பக்தி நடந்து கொண்டிருந்தது. சுக்கிரன் தன்னுடைய சுபத்துவத்தை இளம் வயதிலேயே அங்கே காட்டி இவரை ஒரு உயர்நிலை நட்சத்திரமாக ஆக்குவதற்கான சில விஷயங்கள் நடந்திருக்கின்றன என்பது புதன் தசை சுக்கர பக்தியில் இவர் அறிமுகம் ஆனதே நிச்சயமான ஒன்றாக இருக்கும். சரி, இப்பொழுது பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு கேள்விக்கு வந்து விடுவோம். இன்றைய காலகட்டத்தில் மிகவும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு நபராக திரு அஜித்குமார் அவர்கள் தன்னுடைய வயதின் காரணமாக ஆகியிருக்கிறார். இந்த அமைப்பின் அடிப்படையில் திரு அஜித்குமார் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா என்பது அடிக்கடி இன்றைக்கு சமூக வலைதளங்களிலும் அவரை அறிந்தவர்கள் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலும் அடிக்கடி விவாதிக்கப்பட்டிருக்கிறது. 2017 முதலே உச்ச நட்சத்திரம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டார், அவருக்கு அரசியல் ஆர்வம் இல்லை என்பதை வெளிப்படையாக மாலை மலர் கட்டுரைகளிலும் முகநூல் கட்டுரைகளிலும் வீடியோக்களிலும் மிக வெளிப்படையாக சொன்னவன் நான். அதுவும் அவருடைய ஜோதிட விளக்கத்தை சொல்லித்தான் அது சொல்லப்பட்டது. அதாவது, உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சூரியன் அதிக சுபத்துவம் இல்லாத ஒரு காரணத்தினால் சூரியனுக்கு சனி பார்வை அமைந்து சூரியன் திக்பலத்தை இழந்து வேறு சில அமைப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் அவரை பிறர் வற்புறுத்துகிறார்களே தவிர அவருக்கு உண்மையில் அரசியல் ஆர்வம் இல்லை. தமிழகத்தின் முதல்நிலை பீடமான அரச பதவியான தமிழக முதல்வர் என்கின்ற பதவியில் அமரக்கூடிய அமைப்பும் வாய்ப்பும் ஆசையும் உச்ச நட்சத்திரம் அவர்களுக்கு இல்லை என்பதை வெகு வெளிப்படையாக தெளிவாக அவர் கட்சி ஆரம்பிக்கவில்லை என்பது என்று சொல்வதற்கு முன்பே வீடியோவாக வெளியிட்டவன் நான். அதைவிட ஒரு நிலையாக
ஒரு சமயத்தில் கட்சியை டிசம்பர் 31 என்னமோ ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, அவர் சொல்லி ஒரு வாரத்தில் மறுபடியும் என்னுடைய நண்பர்கள் ஒரு வற்புறுத்தல்ல அந்த வீடியோவை திரும்ப வாபஸ் வாங்க கூட சொன்னாங்க. என் மேல கொண்ட அக்கறையில உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் என்று ஒருவரை வைத்து டிசம்பர் 31 கட்சியின் பெயர் அறிவிக்கப்படும் என்று சொல்லிவிட்ட நிலையில் அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்குள் ரஜினிகாந்த் அவர்கள் நிச்சயமாக அரசியலுக்கு வரமாட்டார் என்று ஒரு வீடியோ போட்டோம். கடைசியில் அதுதான் ஜெயிச்சது. என்னுடைய நண்பர்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப உரிமையோடு சொன்னாங்க, அவர் கட்சி ஆரம்பிக்க போறான்னு சொல்லிட்டாரு, நீங்க என்ன ஆரம்பிக்க மாட்டாருன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. மற்ற ஜோதிடர்கள் எல்லாம் வேறு மாதிரியாக எல்லாருமே சமூக வலைதளத்தில் அப்படி ஆரம்பிக்க போறாங்க, நீங்க மட்டும் ஆப்போசிட்டா போடுறீங்கன்னு சொன்னபோது நான் மிகவும் என்னை உரிமையோடு கண்டித்த போது ஜோதிடத்தின் மீது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது என்று பதில் சொன்னவன் நான். அதை போலவே வேத ஜோதிடத்தின் மாண்பை அறிவிக்கும் விதமாக உச்ச நட்சத்திரம் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கவில்லை என்று அறிவித்து விட்டார்கள். சரி, இங்கே அடுத்த நிலையாக இன்றைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய ஓரளவிற்கு மக்களின் மனதில் இடம் பிடித்திருக்கின்ற மிக ஒரு நல்ல இமேஜை கொண்டிருக்கின்ற இந்த இன்றைய முன்னணி நட்சத்திரம் அஜித்குமார் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா என்கின்றதை விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அமைப்பில், இவரது ஜாதக அமைப்பில் அரசியல் இவருக்கு எப்படிப்பட்ட தன்மையை இருக்கும் என்று பார்த்தோவேயானால், அடுத்து வருகின்ற 10/11/2030 முதல் இவருக்கு, அதாவது இவருடைய 59வது வயது முதல், கிட்டத்தட்ட 60 வயசுன்னு வச்சுக்கலாம், 2030 அல்லது 2031 வச்சுக்கலாம், 2030 கடைசி பகுதியிலிருந்து இவருக்கு சூரிய திசை ஆரம்பிக்கிறது. லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார், லக்னாதிபதியே அரசியலை குறிக்கக்கூடிய சூரியனாக இருக்கிறார். அதோடு லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் வலுவாக இருக்கிறார். என்னுடைய விதியின் அடிப்படையில் இன்னொன்று, சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில் ஒருவருக்கு வாய்ப்புகள் அப்படியே தங்கத்தட்டில் தூக்கி வைத்து கொடுக்கப்படும் என்பது ஒரு ஜோதிட விதி. இங்கே மிகப்பெரிய நிலையில் சிம்மம் செவ்வாயின் பார்வை என்கின்ற ஒரு பலத்தை மட்டுமே அடைந்திருக்கிறதே தவிர சுப கிரகங்களால் கிடைக்கப்படுகின்ற சுபத்துவம் சிம்மத்திற்கு இல்லை, அதே நேரத்தில் பாபத்துவமும் இல்லை. வளர்பறை சந்திரன் என்கின்ற ஒரு சுப கிரகம் லக்னத்தை நெருங்கி கொண்டிருக்கின்ற நிலையில் லக்னாதிபதியாகிய சூரியனும் அங்கே சுபத்துவமாக இல்லை. ஆயினும் ஒன்றே ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், சூரியனும் சிம்மமும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில் சில அமைப்புகளின் அடிப்படையில் ஒருவர் உறுதியாக அரச பதவியை அடைவார், அரசு வேலையை அடைவார் என்பதை சொல்ல முடிந்தாலும் கூட, இவைகள் அனைத்தையும் போக்குகின்ற அமைப்பாக சூரியன் ஒருவர் மட்டுமே பலமாக இருந்தாலே போதும். அந்த நிலையின் அடிப்படையில் இங்கே அஜித்குமார் அவர்களுடைய ஜாதகத்தில் 9வது இடத்திற்கு அருகே திக்பல 9வது இடத்தில் திக்பலத்திற்கு அருகே சூரியன் பூரண உச்சநிலை என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார். பூரண உச்சநிலை என்கின்ற அமைப்பில் அவர் இருப்பது அவருக்கு உறுதியாக அரசியல் ஆர்வம் இருக்கும், அரசியலுக்கு அவர் வருவார் என்பதை கண்டிப்பாக குறிக்கிறது. சென்ற முறை ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டார் என்பதை உறுதியாக சொன்னவண்ணா ஜோதிட ரீதியாக இந்த அமைப்பின் அடிப்படையில் சுக்கர தசை இன்னும் 10 வருடங்கள் இருக்கின்ற நிலையில் 10வது வருடத்திற்கு பிறகு சூரிய தசை நடக்கும் பொழுது திரு அஜித்குமார் அவர்கள் உறுதியாக அரசியலுக்கு வருவார். அவருடைய அடிப்படை, அவருடைய மன எண்ணங்கள், அதாவது 40 மாதங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை கணிக்காதே என்பது ஜோதிடத்திலேயே அறிவுறுத்தப்படுகிறது. இந்த 40 மாதங்கள் என்பது என்ன கணக்கு என்பதை அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். அதாவது ஒரு தசையின் மிக நீண்ட புக்தியாகிய சுக்கர தசையின் புக்தியாகிய 40 மாதங்கள் ஒரு ஜோதிடன் ஒரு ஜோதிட அமைப்பை கணிக்கக்கூடிய ஒரு நிலை. அதற்கும் என்ன காரணம் என்னவெனில், கோட்சார நிலை, அவ்வப்போது நடக்கப்பெறுகின்ற கோட்சார நிலையையும் வைத்துத்தான் உன்னால் எல்லாவற்றையும் கணித சமன்பாடுகளாக ஜோதிடத்தில் உணர முடியும் என்கின்றதன் அடிப்படையில் 40 மாதங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை நீ அறிய முயற்சிக்காதே, தவறாகி போய்விடலாம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட சில நிலைகளில் சில விஷயங்கள் துல்லியமாகவே தெரியும். இங்கே இளம் வயதிலேயே சூரிய தசை முடிந்திருந்தாலோ அல்லது வெகு தள்ளி சூரியதசை வந்தாலும் அவருக்கு அரசியலில் ஆர்வம் ஒருவேளை இல்லாமல் போய்விடலாம். ஆனால் திரு அஜித்குமார் அவர்கள் உறுதியாக அரசியலுக்கு இன்னும் சில காலம் கழித்து வருவதற்கான அமைப்பு உறுதியாக வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லவே மாட்டேன், உறுதியாக அரசியலுக்கு வருவார். அதாவது சமுதாயத்தில் நல்லவைகள் எதையேனும் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கண்டிப்பாக திரு அஜித்குமார் அவர்களுக்கு
உண்டு இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சூரியனின் அடிப்படையில். ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு என்பதைப் போல சில நேரங்களில் சிலர் சந்தர்ப்பங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருப்பார்களே தவிர கடவுள் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ உழைப்பை நம்புகிறவர் கண்டிப்பாக உண்டு. அதன் அடிப்படையில் சில சந்தர்ப்பங்கள் அமையும் பொழுது மட்டுமே. ஏற்கனவே உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் அவர்கள் 1996 அவருக்கு நடந்த அவருக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தை நழுவ விட்டார்கள் என்பதை எழுத்தின் வாயிலாக எழுதியவன் நான். அதாவது 1996 அன்றைய முதல்வரின் பேரில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியும் புதிய ஒரு மாற்றத்தையும் மக்கள் எதிர்பார்த்த பொழுது அதனை திரு ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் அதனை உபயோகப்படுத்திக் கொள்ளாமல் அதை அன்றைய காலகட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் அதை அறுவடை செய்தார்கள் என்பது அன்றைய காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு உணர முடியும். அதன் அடிப்படையில் இப்பொழுது திரு அஜித்குமார் அவர்களுக்கு அரசியலில் ஆர்வம் இல்லை என்றாலும் கூட உண்மையிலேயே அவர் மனதில் அந்த எண்ணங்கள் இல்லை என்றாலும் கூட சூரிய தசை வரும் பொழுது சில தவிர்க்க முடியாத அமைப்புகளின் அடிப்படையில் இன்னும் 7 அல்லது 8 ஆண்டு காலத்திற்கு பிறகு அதாவது 10 வருடங்களுக்கு பிறகு சூரிய தசை ஆரம்பிக்க இருக்கிறது. அதற்கு 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்பாக சூரிய தசையின் சுக்கிர தசையின் இறுதி புக்தியில் சுக்கிர தசையின் புதன் புக்தியில் அதாவது சென்ற முறை இதை ஏன் இங்கே தனிப்பட்டு குறிப்பிடுகிறேன் என்றால் புதன் தசை சுக்கர புக்தியில் அவர் திரைத்துறையில் 1992 அறிமுகமாகி இன்றைக்கு திரையில் ஒரு மிக மிக முன்னணி நட்சத்திரமாக முதல் இடங்களில் இருக்கிறார். அதை போலவே இங்கே இதனையடுத்து வரக்கூடிய சுக்கிர தசை புதன் புக்தியிலிருந்து இவர் அரசியலுக்கு உள்ளே வரக்கூடிய சில நிலைகள் வந்து அரசியலில் இவர் ஒரு சாதனையையும் நல்ல விதமான பதவிகளையும் அடையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக திரு அஜித்குமார் அவர்களுக்கு இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வதை போல சென்ற முறை வந்து யார் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஜெயிப்பார்கள் அப்படின்றத சில காரண காரியங்களோடு விளக்கினேன். சில காரண காரியங்கள் என்றால் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரை எதிர்த்து நிற்கின்றவர்கள் அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் மற்றவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் இந்த முறை கண்டிப்பாக ஜெயிப்பார் அது போன முறையே அது நம்ம வந்து சில விஷயங்களை என்னுடைய பழைய வீடியோக்கள் டிஜிட்டல் மீடியாவில் யூடியூப் வீடியோக்கில் நான் சேனல்களை கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருடங்களுக்கு முன்பே 2016 இந்த மாதிரியான நிலைகள் இருக்கின்றன. அதை போலவே ஸ்டாலின் அவர்கள் மேயரானது இது போன்ற அமைப்புகளின்படி 2021 ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர் ஆவார்கள். ஏனென்றால் அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவிற்கு இங்கே உயர்தரமான ஜாதகத்தை கொண்ட அரசியல்வாதிகள் தற்போது எவரும் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தேன். ஆகவே திரு அஜித் அவர்கள் முதல்வர் ஆவார்களா என்கின்ற கேள்விக்கு அப்போது அவரை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய இவருடைய சமகால வயதுள்ள சிலருடைய ஜாதகங்களை பார்த்து அந்த நேரத்தின் அமைப்பின் அடிப்படையில் அவருடைய அதாவது இவருக்கு யார் போட்டியாளராக வருகிறார் இப்பொழுதே இவருடைய வயதிற்கு ஏற்றார் போல இவர் வயதிற்கு ஒத்த ஒரு அரசியல் அமைப்புல உள்ளவர் தான் இவர் போட்டியாக வருவார் என்பது சில நிலைகளில் சில விமர்சகர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. அவரது ஜாதகத்தையும் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த வரிசையில் அலசி பார்ப்போம். அப்படி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் திரு அஜித்குமார் அவர்கள் தமிழக முதல்வர் ஆவாரா அல்லது அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய இவரை விட மேம்பட்ட ஒரு ஜாதகத்தை கொண்டவர் முதல்வர் ஆவாரா என்பதை அறிய முடியும். ஆகவே இப்போது அவர் அரசியலுக்கு இன்னும் சில வருடங்களில் உறுதியாக வருவார் சில அமைப்புகள் சில சாதனைகள் அவரால் நிகழ்த்தப்படும் என்பதை மட்டும் முடித்துக்கொண்டு திரு அஜித்குமார் அவர்கள் தமிழக முதல்வர் ஆவாரா என்பதை இன்னும் சில வருடங்கள் கழித்து கணிக்கலாம் அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.